பிரிவாக பிரித்து முன்னுரிமை அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் தடுப்பூசி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அது எந்த எந்த அடிப்படையில் எப்படி சொன்னாங்க அப்படிங்கறத நான் இப்ப பதில் சொல்ல முடியாதுங்க. இது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் யானையை பற்றி நிறைய பேச்சு வந்தது. நானும் ஒரு யானை கோரிக்கையை தமிழக முதலமைச்சருக்கு வைக்க விரும்புகிறோம். ரிவால்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானை 10 வருஷத்துக்கு முன்னால் அதனோட தும்பிக்கையில் அடிபட்டு அந்த கிராம மக்களே அந்த யானையை வந்து பராமரித்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் அது சரியாகி அப்படியே காட்டுக்குள்ளே போகும் வரும், அதனால் எந்த ஒரு பெரிய தொந்தரவும் இல்லை. அதனால் இப்போ அந்த யானை வந்து 40 நாளைக்கு முன்னாடி வனத்துறை பிடித்து வச்சிருக்காங்க. அந்த யானையை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திருமதி மேனகா காந்தி லெட்டர் எழுதியிருக்காங்க. ஊட்டி பக்கத்தில் மசலகுடி பக்கத்தில் தான் அந்த யானையை பிடிச்சு வச்சுருக்காங்க. 3 வார காலம் நாங்கள் ஒரு நிபுணர் குழு ஆலோசனைக்கு பின்பாக விடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த யானை காட்டுக்குள்ளாக உடனடியாக விடணும். 10 வருஷ காலமாக அது வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய யானை தான். அதனால் நிபுணர் குழுவினுடைய அறிக்கையை விரைவாக பெற்று அந்த ரிவால்டோ யானையை விடுவிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெட்ரோல் டீசல்